மக்கள் அனைவருக்கும் வணக்கம். செடாய் செடாயை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். ஒரு வளர்ந்து வரக்கூடிய தொழில் முனைவோருக்கான ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு தான் செடாய். இந்த செடாய் மூலியமா தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் விதமாக நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு முக்கியமான ஈவெண்ட் அப்படி சொல்லணும் அப்படின்னா செடாய் அவார்ட்ஸ் நைட். கடந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 2022 செடாய் அவார்ட்ஸ் நைட் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துச்சு. இந்த வருஷம் 2023 செடாய் அவார்ட்ஸ் நைட் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு துறையை சார்ந்த தொழில் முனைவோர்களுக்கு வந்து விருது வழங்குறோம். ஸோ அது ஒரு வளர்ந்து வரக்கூடிய தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் விதமாக அந்த விருது வழங்கும் விழா வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக வரக்கூடிய அக்டோபர் 14 வேலம்மாள் ஐடாஸ் கட்டரில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்க தொழில் அதிபர்கள், அதாவது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாப் ஆண்டர்பிரனர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் கபூர், டர்பி ஜீன்ஸ் கம்யூனிட்டியோட ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் அவர் கலந்துக்கிறாரு. ஸோ அதே மாதிரி மன்சூர் அலிகான், ஃபவுண்டர் சேர்மன் எம் ஆட்டோ குரூப்போட சேர்மன் கலந்துக்கிறாரு. அதே மாதிரி அனில் ஃபிட்ஸோட எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் மிஸ்டர் சுகுமார் நாகராஜன் கலந்துக்கிறாங்க. அதே மாதிரி மதுரையில் வந்து பிரபல தொழிலதிபர் டெம்பிள் சிட்டி குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸோட மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் கே எல் குமார் கலந்துக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சென்னையில் இருந்து மிஸ்டர் ஆர்ஆர் தமிழ்ச்செல்வன் வராரு, சேலம் குரூப் சேலம் ஆர்ஆர் பிரியாணியோட சேர்மன் ஃபவுண்டர். அது மட்டும் இல்லாமல் ஃபிக்கி கோ சேர்மன் அண்ட் இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் ஃபவுண்டர் மிஸ்டர் பூபேஷ் நாகராஜன் வராங்க. அது மட்டும் இல்லாமல் மௌனரகம் முரளி அப்படின்னு சொல்லிட்டு மௌனரகம் ஈவெண்ட்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம் நடத்தக்கூடிய ஃபவுண்டர் சேர்மன் இதில் கலந்துக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 2000 தொழில் முனைவோர்கள் இதில் கலந்துக்கிறாங்க. நியானா கோபிநாத்லேருந்து ஈரோடு மகேஷோட மோட்டிவேஷனல் ஸ்பீச் மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்துக்கிற இந்த ஈவெண்ட்டில் நிறைய என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம்ஸோட. ஸோ இது ஒரு தொழில் முனைவோர்களை கொண்டாடும் திருவிழா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முழுக்க வந்து ஆண்டர்பிரனர்ஸ்க்கான ஈவெண்ட்டை. ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு நீங்களும் எல்லாரும் வந்து சிறப்பித்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. அனுமதி இலவசம் தான் சார். தொழிலதிபர்கள் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச் இருக்குது சார், பிகாஸ் வளர்ந்து வர தொழில் முனைவோர்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக இது முழுக்க நிறைய பேர் நிறைய கம்பெனிக்கு இது விருது வழங்கும் இல்லைனால அது ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டராக அதை கன்சிடர் பண்ணுறோம் சார். ரியாஸ், ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் ஆஃப் செடாய்.